வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே வந்து ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ரேஞ்ச் சொல்லுவோம். அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து தெரிஞ்சிடும், அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டான்ட்டு. அதை வச்சு நீங்கள் பை செல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம க்ரூட் ஆயிலில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் மார்னிங் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மார்னிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4091 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ப்யூராக ஒரு சைட்வேஸில் போச்சு. ஊடால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஸ்பைக் போனாலும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் வந்து மாறலை. இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய அப் ட்ரெண்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 4095-100 ரேஞ்ச் வரைக்கும் தான் போச்சு. அதே டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 4084. இந்த ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 4084 ரேஞ்ச் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் இருக்கப்புறமா பிரேக் அவுட் நடந்துச்சு. இந்த பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு. இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கனாலும் க்ரூட் ஆயில் வந்து ஒரு டவுன் சைடில் தான் வந்து பார்க்கப்படுது, ஒரு டவுன் வியூவில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் இதுக்கு ஒரு சேஞ்ச் ஓவரா இல்லாட்டி மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு இதுவாக உங்களுக்கு 4075 இருக்கும். ஸோ இந்த 4075 ரேஞ்சுக்கு மேலே வந்தால் மட்டும்தான் வந்து க்ரூட் ஆயில் வந்து ஒரு பையிங் சைடுக்கு வந்து மாற முடியும். ஸோ அது வரைக்கும் ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து நடக்காது. அதே சமயத்தில் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 70 ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு கீழே டவுன் போகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நீங்கள் செல் பண்ணி அதிகமாக வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எய்ம் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 416 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனது கொஞ்ச நேரம் சைட்வேஸில் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஃபுல் டவுனில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வந்து ஃபுல் செல்லிங் மோடில் கீழே தான் வந்து போய்கிட்டு இருக்கு. இதனுடைய வியூ பார்த்தீங்கன்னாலுமே வந்து காப்பர் வந்து இன்றைக்கி ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் வந்து பார்க்கப்படுது. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேர்ன் ஓவர்னால் 415 ரேஞ்சுக்கு மேலே தான் வந்து ஒரு டேர்ன் ஓவராக மாறும். இந்த ரேஞ்ச் வந்தால் மட்டும்தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு டேர்ன் ஓவர் ஆகிட்டு மார்க்கெட் ஒரு மேலே போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அது வரைக்கும் காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் செல்லிங் சைடில் தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இப்போ ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா 208.50 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு பெரிய மூமெண்ட்டே இல்லாமல் மார்க்கெட் வந்து போயிட்டு இருந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 PM அப்புறமா தான் வந்து மார்க்கெட் ஒரு டவுன் சைடில் பிரேக் அவுட் நடந்துச்சு 208 ரேஞ்சில். ஆனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு பெரிய மூமெண்ட் கொடுக்கல. ஒரு 207.50 ரேஞ்ச் வந்தோன்னே அகெயின் ஒரு மார்க்கெட் ஒரு ஸ்லோ மோஷனில் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக மாற ஆரம்பிக்குது. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் அப்லேயோ டவுன்லேயோ வந்து மூவ் ஆகலை. இதுக்கு அப் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 208.75 ரேஞ்சுக்கு மேலே போகணும். அதுக்கு மேலே போச்சு ஒரு ஸ்ட்ராங்கான லெவல் ஃபார்ம் ஆச்சுன்னா ஜிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையிங் சைடில் வந்து பார்க்கலாம். இல்லாட்டி அப்படின்னா அதே டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 207.50 மேலே மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்தால் மட்டும்தான் வந்து மார்க்கெட்டால் வந்து கீழே வந்து பிரேக் டவுன் ஆகி போக முடியும். இல்லாட்டி அப்படின்னா சும்மா ஒரு ரேஞ்ச் பவுண்டாக ஒரு சைட்வேஸ்லேயே மார்க்கெட் வந்து ஃபினிஷ் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.